ரொம்ப முக்கியமாக ஜமாத்து உலமால உங்களுடைய செயல்பாடுகள் எல்லோராலும் மிச்சப்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் கைட் பண்ணுற விதம் ஒன்று, இன்னொன்று அந்த கணக்கு வழக்குகள் நேர்த்தியாக இருக்கிறது அப்படின்னு ஒன்று. அதனாலேயே வந்து உங்கள் மதுரை நான் சிராஜுல் முனியிலேருந்து சனது வாங்கி அதில் ஒரு பேரவை ஃபார்ம் ஆகிருக்கு, அந்த பேரவைக்கும் நீங்கள் தான் தலைவராக இருக்கீங்க. மற்ற பேரவைகளை விட மற்ற என்னென்ன மாரசாக்களில் வந்து பேரவைகள் ஃபோரம் வச்சுருக்காங்களோ, அது மண்பை பேரவையாக இருக்கட்டும் அல்லது மற்ற பேரவைகளாக இருக்கட்டும், இந்த பேரவைகளை விட சிராஜுல் பேரவை அப்படிங்கிறது தான் வெல்த்தியாகவும் இருக்குது. இதுக்கு என்ன எந்த அடிப்படையில் இதுக்கான திட்டங்கள் எல்லாம் வகுக்கிறீங்க சார், என்ன பிளான் வச்சுருக்கீங்க? அது பெருசாக திட்டம் அது இதுனெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னுடைய தனிப்பட்ட குணமே எப்படின்னு சொன்னால், யாரையும் வெறுக்கிறது இல்லை, எல்லாரும் ஒவ்வொரு கருத்தில் ஒவ்வொரு கொள்கையில் இருப்பாங்க. எனக்கு அந்த கொள்கையில் பிடிக்காமல் இருக்கலாம், அவங்களுடைய சிந்தனைகள் பிடிக்காமல் இருக்கலாம், இருந்தாலும் நான் அதை வந்து வெறுப்புணர்வோடு பார்க்கறது இல்லை. ஆளுமைகள் அவ்வளோதான், என்னுடைய மட்டத்தில் அவங்க ஒரு சனது பெற்ற ஆளுமை அவ்வளோதான், அந்த அதை மட்டும்தான் நான் கவனிக்கிறேனே தவிர, மற்றபடி மற்ற விஷயங்களை நான் பார்க்குறதுனால எல்லாத்தையும் அரவணைச்சிக்கிறேன். மாவட்டத்தில் வட்டாரத்தில் இருக்கும்போதும் சரி, மாவட்டத்தில் இருக்கவும் சரி, எல்லாருமே என்னை வந்து விரும்புறதுக்கு காரணமே இந்த ஒரு குணம் இருக்கிறதுனால தான். சனது வித்தியாசம்லாம் பழகிறது, எல்லாத்துக்கூடையும் சமமாகவே பழகிறது. யாரையும் இவரை கூட நம்ம இருக்கக்கூடாது, அவர் கூட பேசக்கூடாதுன்னே கிடையாது. ஆளுமை சொல்லி வந்துட்டாலே எல்லாத்துலேயும் சரிசமமாக நடக்கிறது, அது இன்றைக்கும் எல்லாருமே இதாக சொல்லி காட்டுவாங்க. அது போக நம்ம வந்து நம்மள்ட்ட இருக்கிற ஒரு மன தூய்மை, இஹ்லாஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது இருக்கிறனால அல்லாஹ்வுத்தால அந்தந்த நேரங்களில் சில சிந்தனைகளை மனசில் ஏற்படுத்துகிறான். அந்த சிந்தனைகள் செயல் வடிவம் வரும்போது அது வந்து மக்களுக்கு மத்தியில் ரீச் ஆகுது. அந்த அடிப்படையில் மாவட்டத்தில் பலவிதமான சிந்தனைகள் அதெல்லாம் இப்போ சொல்கிறதா இருந்தால் நாள் கணக்கில் வேணும். அந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம வட்டாரத்தில் இருக்கும்போதும் செஞ்சோம், மாவட்டத்தில் இருக்கும்போது செஞ்சோம். நம்ம அன்னைக்கு செய்த சில வேலைகள்னால இன்றைக்கி அந்த மாலாக்களாக உருவாகி பள்ளிவாசல் கட்டப்பட்டு பள்ளிவாசல் பிரம்மாண்ட முறையில் நடந்திருக்கக்கூடிய அளவுக்கெல்லாம் சேவைகள் நடந்திருக்கு சென்னைக்குள்ளேயே. அது அன்னைக்குள்ளே ஒரு அல்லாஹ் நமக்கு கல்பில் போட்டான். அது அவங்க கூட்டத்திலேயே இது யார் இது இந்த மாதிரி ஆலோசனை சொன்னதுன்னு சொல்லும் போது அன்வர் பாசாஜர்த்து இருப்பார், மற்ற நம்ம இப்போ இருக்கக்கூடிய மாநில பொதுச் செயலாளர், அதே மாதிரி கரீம் மஜர்த்து, இவங்க பெரிய பெரிய ஆளுகளாக இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க இது அஜித்துறை சிந்தனை தான் அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான சில விஷயங்கள் வேலைகளை நம்ம இது பண்ணோம். ரபுல் ஆலமனுடைய ஒரு பெரிய ஒரு அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆக்கி தந்தால் அல்லாஹ் நமக்கு மறுமையில் நிரந்தரமான கூலியை தரணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு தான். அதனால் அதையெல்லாம் நம்ம விளம்பரப்படுத்தலை எதுவும் சொல்லவும் இல்லை. சிராஜுகள் பேரவை பொறுத்த வரைக்கும் பேரவையில் வந்து குறைந்தபட்ச திட்டம் தான் வச்சுருந்தோம், அகலமாக விதிக்கலை. என்னை தலைவராக செலக்ட் பண்ணோன்னு நான் அவங்கள்ட்ட எடுத்து சொன்ன முதல் வார்த்தை என்னன்னு சொன்னேன்னா, நீங்கள் மற்ற அமைப்புகளை போல் நம்ம பேரவை வந்து மீலாது விழா மற்ற மாநாடுகள் விழாக்கள் நடத்துறதுல கவனம் செலுத்தாது. அதுக்கு ஜமாத்துல்மா இருக்குது, மற்ற அமைப்புகள் இருக்குது. நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, உஸ்தாதுமார்கள் கஷ்ட நிலையில் இருக்கிறவங்க, நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க, அந்த மாதிரி நேரங்களில் அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவி செய்யணும். அதே மாதிரி அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் நம்ம அவங்களுக்கு உறுதுணையாக நிற்கணும். அதே மாதிரி நம்ம சிராஜிகள் இதுவரைக்கும் 415 சிராஜிகள் அங்கேருந்து வெளியாக இருக்காங்க. அப்படி வெளியானவங்களில் யாருக்காவது திடீர்னு நோய் ஏற்பட்டாலோ, திடீர் மரணங்கள் ஏற்பட்டாலும், திடீர்னு ஒரு கல்யாணம் அந்த மாதிரி வருதுன்னு சொன்னோன்னா, நம்ம சிராஜிகள்லாம் சேர்ந்து ஒரு ஃபண்டு கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு நம்ம உபகாரமாக இருக்கணும் அப்படின்னுங்கிறது தான் குறைந்தபட்ச திட்டமே. இதுக்கு மேற்கொண்டு நம்ம ஏதாவது நிகழ்ச்சிகள் நடத்தணும், ஏதாவது விழாக்கள் நடத்தணும்னு சொன்னோன்னா, எந்தெந்த சிராஜிகள் எந்தெந்த பள்ளியில் இருக்கீங்களோ அந்த பள்ளியில் நீங்கள் நடத்துவீங்க. வருஷத்துக்கு ஒரு 3 கூட்டம் 4 கூட்டம் நடத்திக்கணும், ஒரு கூட்டம் சிராஜிகள் பேரவைங்கிற பேரில் நடத்துங்க, அது நம்ம நடத்துகிறதாவே போயிடும் அப்படின்னு வேண்டுகோளுக்கு இது இருக்கிறதான். அல்ஹம்துலில்லாஹ் அந்த ஒரு திட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுத்தணும். இன்றைக்கி நான் வந்த பிறகு இப்போ ஒரு பீரியடு முடிஞ்சு 2வது பீரியடு வந்துருச்சு. கிட்டத்தட்ட சிராஜிகள்ட்டிருந்து மட்டுமே 20 லட்சம் ரூபா அளவுக்கு தொகையை கலெக்ட் பண்ணி உஸ்தாதுமார்களுக்கும் அதே மாதிரி சிராஜிகளுக்கும் மறைந்த சிராஜிகளுடைய குடும்பத்திற்கும் அல்லாவுடைய பேர இன்றைக்கும் உதவி செஞ்சுட்டே இருக்கும். பற்றி சொல்லுங்கள். எங்கள் பெரிய அசர்த்து அவங்க வந்து அவங்க வாழ்ந்த ஒரு வழியில்தான்னு சொல்லணும் அவங்கள. அவங்க அதாவது அவங்கள்ட்ட எல்லாம் நம்ம ஓதுறதுக்கு நம்ம பெரிய பாக்கியம் செஞ்சுருக்கணும்னு கூட சொல்லுவேன் நான். ஏன்னு சொன்னால் அவங்க வந்து அந்த அளவுக்கு எங்களுக்கு பாடம் சொல்லும் போது ஒரு அரை மணி நேரத்துக்கு கிதாபை தொழாமையே அவங்க வந்து பாடம் நடத்திடுவாங்க.
எந்த ஒரு பாடம் எடுத்து மிஷ்காத்தை அவங்ககிட்ட ஓதணும், மற்ற ஜமுல் ஜவாமி அவங்ககிட்ட ஓதணும், முகமது ரசூலில் ஓதியிருக்கிறோம், புகாரி ஷரீஃப் ஆஜித்துல ஓதியிருக்கிறோம். இந்த பாடங்கள்லாம் வந்து அவங்க கிதாபை திறக்கிறதுக்கு முன்னாடியே அன்னைக்கு என்ன நடத்த போறாங்கிறத முதல்ல வந்து சொல்லிடுவாங்க. சொன்ன பிறகு அவங்க நடத்துவாங்க பாருங்க, ஈஸியாக இருக்கும், ஈஸியாக புரிஞ்சுக்கும், ஈஸியாக புரிஞ்சுக்கும். நான் மற்றவங்களை குறை சொல்றதை நினைக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கும் எனக்கு வந்து அசிர்த்திட்ட ஓதின கிதாபுகள் வந்து முத்தாலை செய்யறதுக்கு சரளமாக இருக்கும் மற்றவங்கள்ட்ட ஓதினதை விட. அந்த அளவுக்கு அசிர்த்துடைய அந்த பாடம் போக நல்லா இருக்கும். தனிப்பட்ட முறையில் வந்து அவங்க வந்து எல்லாத்து மேலேயும், மாணவர்கள் மேலே எல்லாத்து மேலேயும் ஒரு அக்கறையும் ரொம்ப இறக்கமும் உள்ளவங்க. சில நேரங்களில் அந்த மதர்சாவுடைய சட்டத்திட்டத்தின்படி ஏதாவது சுண்ணத்தொழுகளை சொன்னாலும் கூட சாப்பாடு கட் பண்ணிடுவாங்க, நாஷ்டா கட் பண்ணிடுவாங்க. தொழுகைக்கு வந்து நம்ம ஜமாத்து தக்பீர் ஆரம்பித்த பிறகு நம்ம போய் சேர்றது யாராவது பார்த்து தகவல் போச்சுன்னு சொன்னால் அன்றைக்கி நாஷ்டா கட் ஆகிடும். இந்த மாதிரிலாம் நடக்கும். ஆனால் அசிரத்தை வந்து குடிக்க சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து அந்த மத்தியான நேரத்தில் சாப்பிட்ற டைமில் ஒரு ஆள் விட்டு நீ வர சொல்லுவாங்க, வந்து வீட்டில் வந்து அஜித்து பக்கத்தில் வச்சு நீ சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படி பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்ட மாணவர்களை அஜித்து தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு மார்சா சட்டத்திட்டமாகவே இருக்கட்டும், ஆமாம் நீ வந்து என் வீட்டில் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர சொல்லுவாங்க, ஆளை விட்டு கூப்பிட்டு வர சொல்லுவாங்க. அதுக்கு இடையில எங்கள் மாணவர்கள் சக மாணவர்கள் வந்து இல்லைப்பா நீ கவலைப்படாத நம்ம கூட சாப்பிட்டுக்கோ, சாப்பாடு தான் நிறைய வருது எல்லாம் சொல்லுவாங்க. அங்கே உட்கார்ந்துருப்போம், அசிரத்து ஆள் வரும், பெரியஸ்து ஒன்று கூப்பிட்டாங்கன்னு வரும். அந்த மாதிரி ஒரு ஒரு ரொம்ப ஒரு கருணையாகவும் ரொம்ப இறக்கமாகவும் நடந்துக்கிட்டாங்கவும். உங்களுடைய திருமணத்துக்கெல்லாம் அசிரத்து வந்த அசிரத்து திருமணத்துக்கு அழைப்பு கொடுத்த அசிரத்து வர்றதுக்கு முடியல. அந்த அன்னைக்கு அந்த சூழ்நிலையில் கொஞ்சம் அங்கே நெருக்கடி போல் இருக்குது. அதனால் பெரும்பாலும் வெளியே வரமாட்டாங்க அவங்க. அந்த பள்ளிவாசல் விட்டு வெளியே போகிறதுனால நாங்கள் ஆச்சரியமாக பார்ப்போம். அது மாதிரி இருந்தாங்க. கடைசியில் வந்து நான் பணி செய்யும் போது ஒரு இடத்துல நான் பள்ளியில் இமாமாக இருக்கும்போது அந்த பள்ளிவாசலுடைய தேவைக்காக வேண்டி வசூல் பண்ணுறதுக்காக வேண்டி நான் எங்கள் மதர்சாவுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து அனுமதி கேட்டேன், ஃபஜ்ரில் பயான் செய்ய சொல்லி சொன்னாங்க. பயான் செஞ்சேன் அஜித்து மதர்சா பள்ளியிலேயே. பயான் செஞ்சுட்டு அங்கே வந்து நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி உங்கள் வீடுகளாக எனக்கு தெரியும், உங்கள் கடைகளும் எனக்கு தெரியும், நீங்கள் இங்கே யாரும் கொடுக்க வேணாம், நான் நேரில் வந்துட்டு உங்களை சந்திச்சுக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டேன். அஜித்து வந்து எப்போவுமே தாலியம் அங்கே படிப்பாங்க, அந்த தாலியமில் கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் உட்காந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் அன்றைக்கி வந்து ஒரு 20 நிமிஷம் நான் பயான் பண்ணேன், 20 நிமிஷமும் அவங்க உட்காந்துருந்தாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரூமுக்கு போனப்போ நான் அஜித்தை இவங்க நிர்வாகிகளோடு போய் சந்திக்கிறேன். சந்திக்கும் போது அஜித்து பார்த்த உடனே ஒரு வார்த்தை சொன்னாங்க, சாவலமி வா, எல்லாம் உனக்கு ராமச் செய்யட்டும், எல்லாம் உனக்கு ராமச் செய்யட்டும், நல்லா பேசுகிறியாப்பா அப்படின்னாங்க. எனக்கு அது பெரிய கிரீடம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு நான் அசிரத்துட்டு சொன்னேன், அசிரத்து கிட்டே இருக்கிற ஒரு திறமையே அதுதான், அதை விட்டு போகாமல் துவாசிங்க, எல்லாம் உனக்கு ராமச்சியம் வாப்பாங்க, நல்லா இருப்பப்பா அப்படின்னு அசிரத்து துவாசிச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் போகும்போது வரும்போது பார்ப்போம், சந்திப்போம், இது பண்ணுவோம், பேசுவோம். பல கட்டங்களில் அவங்க பார்த்த வரைக்கும் அவங்களோட நான் தொடர்பு. அசிரத்தை கடைசியாக பார்த்தது கடைசியாக பார்த்தது அங்கே ஒரு சூழ்நிலை, மதர்சாவுடைய சூழ்நிலை கொஞ்சம் ரொம்ப நெருக்கடியாக இருந்துச்சு. மருகும் நம்மளுடைய சபீல சேர்த்து அவங்க வந்து இங்கே சென்னையில் இருக்கிற போது ஒரு நான் இப்போ சென்னை மாவட்ட ஜமாத் திருமால பொறுப்பில் இருக்கிறேன். என்னை கூப்பிட்டு அவங்க மதர்சா அங்கே அடையாறு தாண்டி அது காணத்தூரில் நடத்திட்டு இருந்தாங்க, ஒரு நாள் வர சொன்னாங்கன்னு போனேன். போய் அவங்க வந்து திருப்பூர் மதர்சாவுடைய சூழ்நிலைகள், அஜித்துடைய நெருக்கடி என்னங்கிறது எல்லாம் தெளிவாக சொன்னாங்க. அப்போ சொன்ன பிறகு எனக்கு மனசுக்கு கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்போ அஜித் சொன்னாங்க, நீ தான் இவ்வளோ இதாக இருக்கேப்பா, நீ வந்து அந்த மதர்சாவை எங்கேயாவது சென்னையில் கொண்டு வந்து நடத்துகிற மாதிரி எதாவது ஏற்பாடு பண்ணலாம்ல. அப்போ நான் சொன்னேன், எப்படி அஜித் அதெல்லாம் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு. எல்லாம் செய்யலாம், இடம் மட்டும் சொல்லு, இடம் சொல்லு, நான் இடத்த நான் பொறுப்பேற்றுக்கிறேன், அஜித்தை மட்டும் உன்னால் முடிஞ்சால் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் சபீல் அஸ்தம் முகமது அஜித்து ரொம்ப நெருக்கம் இருக்கு ஓதுற காலத்தில். சரி அப்படின்னா பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அஜித்தை சந்திக்கிறதுக்காக போனேன். அஜித்தில் ரூமில் வச்சு பேசும்போது அஜித்தை வந்து கண்ணீர் வடித்து தான் அங்கே பேசுனாங்க. அங்கே உள்ள சூழ்நிலைகள்லாம் என்னங்கிறது நெருக்கடிகளை நாம நெருக்கடிகளாக சொன்னாங்க. அன்னைக்கு நாங்கள் இருக்கிற காலத்தை விட அப்படியே எல்லாமே தலைகீழாக போயிடுச்சு. அப்போ நான் வந்து தாங்க முடியாமல் அஜித்தை சொல்லுவேன், சரி அப்படின்னா ஏன் அஜித்து இவ்வளவு கஷ்டத்தில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க, வெளியேறிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது
அவங்க திருப்பி எங்கிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னா, எங்கே போவேண்ணா, எனக்கு சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லையே, உலகாலமும் மாதிரி அது இதுன்னு உழைச்சாச்சு, இப்போ பிள்ளைகளை கூட்டு நான் எங்கே போய் உட்கார்றது, அது யோசனை பண்ணி தான் நான் எல்லாத்தையும் சகித்து கொடுத்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அது வரைக்கும் எனக்கு கூட அந்த மாதிரி நமக்கு ஒரு வீடு வாசலானா இல்லை, அது மாதிரியெல்லாம் இல்லை, அது வரைக்கும் இல்லை. அஜித் சொன்ன பிறகு எனக்கு பொருள் அதிசயமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் நம்மளும் இந்த மாதிரி நமக்கு ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக என்னை தயார் கொடுத்துக்கிட்டேன். அப்போ அஜித்து நான் சொன்ன வார்த்தை என்னன்னா, அஜித் எனக்கு இப்போ 40 வயசு ஆகுது, அந்த டைமில் எனக்கு 40 வயசு, இந்த ஒரு 20 வருஷம் நான் இருப்பேனா, அந்த 20 வருஷம் நான் உங்களுக்காக வந்து அர்ப்பணிக்கிறேன், எங்கெங்கே போனோமோ என்னென்ன செய்யணுமோ நல்லா செஞ்சு வந்து சென்னைக்கு வந்து அங்கே ஒரு மாரிசா நம்ம நல்லபடியாக நடத்தலாம், அதுக்குன்னு எவ்வளோ பாடுபடுறதுக்கு நான் தயாராக இருக்கு, நான் அர்ப்பணிச்சிறேன்னு கூட சொல்லிட்டேன். அஜித்தா சம்மதிக்கலை, இல்லைப்பா நீ எல்லாம் வாழ வேண்டிய ஆள், நம்ம காலங்கள்லாம் முடிஞ்சு போச்சு, அதனால் இனி என்னை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத, உன்னுடைய வேலைகள் என்னமோ அதை நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் அவங்கள கடைசியாக நான் பேசினது. அதுக்கப்புறம் சில மாதங்களே சில வருடங்களே அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இப்போ சமீபத்தில் சிராஜில் போனீங்கன்னா திருப்பூர் மாரசாக்கு போயிருக்கீங்களா? ஆமாம், இப்போ போன இந்த இதில் 50வது மாரச ஆண்டு விழா வச்சுருந்தாங்கல்ல, இந்த போன வச்சுருந்தாங்க, அதில் வந்து சிராஜிகள் பேரவைக்கு ஒரு ஒரு டயத்தை கொடுத்துருந்தாங்க. அந்த டயத்தில் நாங்கள் ஒரு பட்டிமன்றம் வச்சு நடத்தினோம், அந்த பட்டிமன்றத்துக்கு நான் தான் தலைவராக இருந்தேன். அப்போ கூட அங்கே நடந்த ஒரு நிகழ்வை வந்து நான் அவங்களுக்கு சுட்டி காட்டினேன். இந்த மாரசாலேருந்து நான் போய் 40 வருஷம் ஆகுது, எனக்கு 40வது வருஷம் ஆகுது. இந்த 40 வருஷமும் அந்த நான் போகிற நேரத்தில் அஜித் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, சனந்து வாங்குகிற வருஷம், ஏப்பா நீ வந்து நன்றி ஒரு மாணவர்கள் சார்பாக சொல்லணும், நீ ஒரு 5 நிமிஷம் பேசுன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல, ரொம்ப வயசு 20 தான் அப்போ வயசு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இல்லை அஜித் வேற யார், நீ தான் பேசணும்ன்ட்டாங்க. ஏன்னா அந்த எங்கள் செட்டில் அன்னைக்கு சங்கத்தில் வந்து மாணவர்கள் சொற்பொழிவு மன்றம் நடக்க மாட்டேன், அதில் கொஞ்சம் நல்லா பேசுறது நான் தான் மாரசால, அதனால் அஜித்தா தெரிஞ்சுக்கிட்டு என்னை பொறுப்பு கொடுத்தாங்க. அன்னைக்கு நான் பேசினேன், அதுக்கு பிறகு 40வது வருஷத்தில் இன்னைக்கு தான் நான் அவங்கள பார்த்து பேசுகிறேன்னு. இத்தனை ஆண்டு காலங்களும் இந்த மாரசால சங்கத்தில் பேசுனது போக பட்டமளிப்பு 40 வருஷம் கழிச்சு இப்போ தான், ஆமாம் இப்போ தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னேன். அந்த 40 வருஷம் கழிச்சு தான் எனக்கு இங்கே அங்கீகாரம் கிடச்சிருக்குது. அதுக்கு முதல்ல யாராவது அங்கீகாரம் கொடுத்தாலும் என்னுடைய இடத்துல எனக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கிறதா எனக்கு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னேன். அந்த இதில் கலந்துக்கிட்டோம், அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சிராஜிகளுக்கு ஒரு கிஃப்ட் எல்லாம் கொடுத்தோம். இது மாதிரி அதாவது கூட்டம் போட்டால் சிராஜிகள் வந்தால் அவங்க வெறுங்கையோடு திரும்பக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஏதாவது ஒன்று கையில் கொடுத்து அனுப்பணுங்கிற ஒரு இதுவும் நம்மகிட்ட அப்படி இருக்குது. ஜமாத்துல் மாலையும் அப்படி தான், சும்மா அனுப்பக்கூடாத, இவ்வளோ தூரம் வர்றாங்க சிரமப்பட்டு, வெறுமனா கை வெறுங்கையோடு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இதை கொடுத்து அனுப்புறது. அன்னைக்கு ஒரு கிஃப்ட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருந்தோம். அலமதுல்லா, அந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளால் அவங்களும் நம்மளை வந்து எல்லாருமே ஒரு அன்போடு அரவணைப்போன எல்லாம் செஞ்சிட்ருக்கிறாங்க. இன்றைக்கி சிராஜிகள் குடும்பங்களில் கல்யாணம் சொன்னான்னா ஃபோன் பண்ணுவாங்க, மெசேஜ் அனுப்புவாங்க. எல்லா இடத்துக்கும் நம்ம போக முடியாதுல்ல, முடிஞ்ச அளவுக்கு பக்கத்தில் இருந்தால் போய்க்கலாம், மற்றபடி போக முடியாது, இல்லை முகம்பத்தா இருக்கலாம். முகமது ஷபீரிலிருந்தும் ஒரே ரொம்ப, ஆமாம் அவங்க ஓதுற காலத்திலேயே அவங்க முன்ன பின்ன இருந்தாங்களா என்னன்னு தெரியாது, ஆனால் அஜித்தை வந்து பெரிய அஜித்து மேலே அவ்வளோ ஒரு அபிமானம் ஷபீரிலிருந்து, ஆமாம் அவ்வளோ நெருக்க அபிமானம். அஜித்தை வந்து ஓதுற காலத்தில் நான் சென்னைக்கு போறேன்னு சொல்லி இங்க சென்னைக்கு வரும்போது என்கிட்ட சொன்ன வார்த்தை என்னன்னா, மக்காப்பள்ளியில சுலைமா அஜித் இருக்காங்க, அவங்கள தொடர்பு வச்சுக்கோ, அவங்க எனக்கு ஓதி கொடுத்த உஸ்தாதுன்னு சொன்னாங்க. ஆமா, முகமது அஜித் பாக்கியத்துல போகும் போது சுலைமா அஜித் பெரிய இது பாடம், 7வது சுமரா அந்த மாதிரி, அஜித் 3வது 4வது 2வது சுமராவோ அங்க ஓதுறாங்க போனேன். அப்ப சாஃபி பிக்கு வந்து அங்க இல்ல இல்ல, அஜித் மட்டும்தான் இருக்கிறனால ஒரு ஆளுக்கு சாஃபி பிக்கு நடத்த முடியாதுன்னு சொல்லி அனுப்பி கூட சேர்ந்துக்கிறங்க வேண்டாங்களாம். சாஃபி பிக்கு ஓதணும்னு அஜித்துக்கு ஒரு இது பிடிவாரம், அதுல வந்து அந்த கவலையை சொல்லும் போது சுலைமா அஜித் 6வது 7வது சுமரா ஓதுறாங்க, மக்காப்பள்ளி சுலைமா அஜித், அவங்க சொன்னாங்களாம் நீ வந்து நான் உனக்கு ஓதி தரேன் கவலைப்படாதே. ஆமா, அசருக்கு பிறகு ஓதி கொடுப்பாங்க, அந்த வகையில் உஸ்தாது அவங்க எனக்கு.
அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தொடர்புச்சுக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுலேருந்து நான் சிலை மாசத்துக்குள்ள ரொம்ப நெருக்கம், எனக்கு உஸ்தாத் அவங்க, ஆனாலும் என்னையும் அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டா கீழே வந்து ப்ரெஸ் இருக்கும், உட்கார்றதுக்கெல்லாம் அவ்வளோ சவுரி இருக்காது, மேலே ஒரு ரூமு, அதிர்த்து மேலேருந்து எனக்காக வேண்டி சேர்த்துக்கிட்டு வருவாங்க. அந்த வயசான காலத்துல சுலைமான் எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கும். அவளை கூட்டு அசிரத்தி நான் உட்காருங்க நீங்க அப்படின்ட்டு உட்காருவான். திரும்ப போய் சாயா டீ ரெடி பண்ண உடனே அங்கிருந்து சவுண்டு வர்றோம், திரும்ப மேல போவாங்க படிக்கட்டுல. அந்த படிக்கட்டு இரும்பு படிக்கட்டு, வீட்டுக்குள்ளே இருக்கிற படிக்கட்டு, அதுல பாவம் ஏறி போவாங்க. ஏறி போய் சாயா டீ எடுத்துட்டு வருவாங்க கீழே. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கெல்லாம் வந்து நான் ஒண்ணுமே இல்லை ஆகி போச்சு, என்னத்தை கிடக்குது என்னத்தை கிடக்குது. ஆமா அப்படிதான் நிஜாம் நர்ஸ், அப்படிதான் நிஜாம் நர்ஸ் ரொம்ப இறங்கி என்கிட்ட பழகுவாங்க. மறக்க முடியாத நபர்கள் அவங்க ஒருத்தாங்க. அசத்துடைய நிறைய விஷயங்கள் என்ன பார்க்கலாம் நீங்க, அசத்துடைய அந்த ஆக்டிவேஷன், அந்த குணாதிசயங்கள் எல்லாமே அமானியாசத்தை சொல்லுவாங்க. அவங்க தான் எனக்கு ரோல் மாடல்னு சொல்லிட்டு நிஜாம் நர்ஸ் அமானியாசுடைய பாங் அந்த பிடிவாதம் அந்த இது, அந்த உண்மையில வந்து அவ்வளோ ஒரு உறுதியா இருக்கிறது, யாருக்குமே அது சமரசம் பண்ணிக்க மாட்டாங்க, யாருக்குமே வளைஞ்சு கொடுக்க வழங்க மாட்டாங்க. அது அப்படியே அஜித்துல பார்க்கலாம் நிஜாம் நர்ஸ். நிஜாம் நர்ஸ் கூட இருந்ததுனால அதுல கொஞ்சம் நமக்கும் இன்ன வரையும் இருக்குது அப்படி நினைக்கிறேன்னா போதிய காலத்துல. ஆமா உஸ்தாத் மார்கிட்ட இருந்து கிடைச்ச விஷயங்களை விட நம்ம கொஞ்சம் தெளிவடைஞ்ச பிறகு, அந்த வயது முதிர்ச்சி வந்த பிறகு, இந்த மாதிரி உலமாக்கள் இருந்து கிடைக்கிற விஷயங்கள் நமக்கு வாழ்க்கையில இன்ன வரைக்கும் என்னை அதை பக்குவப்படுத்திட்டு இருக்குது அப்படிதான் நான் சொல்லுவேன். மாவட்டத்தில் வந்து நீங்க செயலாளர், நிஜாமுதீன் தலைவர், பொருளாளர் வந்து அண்ணா அலாவுதீன் இருந்தது. அப்ப உங்களுக்கு கூட்டு முயற்சியில நீங்க செயல்பட்ட அந்த வருடங்கள்ல நிஜாமுதீன் பத்தி ஏதாவது? நிஜாமுதீன் வந்து கூட மாட அவங்க எல்லாத்துக்கும் துணையா இருப்பாங்க, ஆனா நிஜாமுதீன் வந்து என்னோட இறங்கி எங்கேயும் வர வேண்டிய அவசியமே இல்லைங்கிற நிலை இருந்தது. கலப்பணியில இருக்கும் போது என்னோட அவங்க வர வேண்டியதே இல்லை. ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னா அஜித் பேர் மட்டும் போதும், அஜித் வரணும்னு அவசியம் இல்லை. அது மாதிரி பல இடங்களுக்கு நான் போயிருக்கிறேன், பல இடங்களுக்கு பல தேவைகளுக்காக, ஜமாத் உலமாவுடைய தேவைகளுக்காக வேண்டி போயிருக்கிறேன். அந்த லெட்டர் பேரை பார்த்த உடனே அஜித் பேர் தலைவர்னு இருக்கும், அதை பார்த்த உடனே அஜித் தலைவரா இருக்காங்க, எல்லாம் சரியா தான் இருக்கும் அப்படின்றாங்க. அவங்க ஃபீல்டுல வந்து இறங்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி இருந்தும் கூட நாம போற இடங்களுக்கெல்லாம் அவங்க வந்திருக்கிறாங்க. நிறைய பிரச்சனைகளுக்கு, உலமாக்களுக்கு ஏற்படுற பள்ளிவாசலுக்கும் நிர்வாகத்துக்கும் ஆலிமலுக்கு ஏற்படுற பிரச்சனைகளுக்கெல்லாம் நிஜாம் நர்ஸை கூப்பிடுவேன், சுலைமாசத்தை கூப்பிடுவேன். நான் அந்த மாதிரி ஆளுகளை கொண்டு உட்கார வச்சா தான் நிர்வாகிகள் கொஞ்சம் இதுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட வருவாங்க. எவ்வளோ தூரமா இருந்தாலும் வந்திருக்கிறாங்க, வந்து அதை வந்து அந்த பிரச்சனைகள் சால்வ் பண்ணியிருக்காங்க, அதை செஞ்சிருக்காங்க. எந்த வருஷத்து பட்டம் வாங்கினீங்க? அது 1985. 85 பட்டம் வாங்கினாங்க. லோக்கல்லாம் இருந்துட்டு சென்னைக்கு வர்றீங்க. சென்னைக்கு முத முதல்ல வந்தது வந்து வில்லிவாக்கம். வில்லிவாக்கத்துல எவ்வளோ? அங்கே வந்து 10.5 வருஷம் கிட்ட இருந்தேன் நான், 10 ஆண்டுகளும் 6 மாசமும் இருந்தேன். நிக்காக முடிச்சுட்டு இங்கே? ஆமாம், இங்கே வந்து. ஆமாம், வில்லிவாக்கத்தில். வில்லிவாக்கத்தில் இருக்கும்போது தான் புரசைவாக்கம் செக்ரட்டரியாக. வில்லிவாக்கம் முடிச்சுட்டு இந்த பள்ளிக்கு? இல்லை, வில்லிவாக்கம் முடிச்சுட்டு ஒரு 5 வருஷங்கள்கிட்ட ஒரு கேப் ஆகி போச்சு. அந்த நேரத்தில் வந்து நமக்கு வந்து ஜமாத் உலமாவுடைய பணியை செய்யறதுக்குன்னு ஃபுல் டைம் ஒதுக்க வேண்டிய நிலைமை ஒரு கட்டாயம் ஆனது. அதுதான் நிறைய பேர் எல்லாம் தெரிஞ்ச சேவைகள்னால அது சொல்லக்கூடாது. நிறைய சேவைகள் அந்த இடைப்பட்ட காலத்தில் நடந்தது தான். அந்த 5 வருஷமா எந்த பணியிலையும் சேராம இதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணமாட்டோம். ஆமாம், ஆமாம். அதுக்கு வந்து ஒரு நிறுவனம் வந்து எனக்கு வந்து என்ன பண்ணிச்சுன்னு சொன்னால், நீங்கள் ஜமாத் உலமா வேலையவே செய்யுங்க, உங்கள் குடும்ப செலவுக்கு நாங்கள் ஒரு தொகையை தரோம்னு சொல்லிட்டு ஒரு வருஷ காலம் அவங்க வந்து அதுக்குள்ள இதை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு உடம்புக்கு முடியாமல் போச்சு, ஒரு ஆப்ரேஷன்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் திரும்பவும் நான் எழுந்து வந்து திரும்பவும் அந்த பணிகளை செஞ்சேன். ஜமாத் உலமாவுடைய அந்த செலவினங்களோட எனக்கு அதிலேருந்து ஒரு சின்ன தொகையை குடும்பத்துக்காக வேண்டி அப்படி எடுத்து செலவு பட்டிருந்தேன். அந்த டைமில் தான் நிறைய வேலைகள் நடந்துச்சு. அதுக்கடுத்து தான் நான் வந்து எல்லாத்தையும் விட்டு முடிஞ்ச பிறகு என்னுடைய தாயாருடைய வசியத்து என்னன்னா, நீ வந்து பள்ளியில் தான் இருக்கணும் இமாமா,
பள்ளியில பணி செய்யணும், ஆமா அப்படின்னுங்கிறது அவங்களுடைய இது. அதுக்கு வந்து அவங்க காரணம் என்னன்னா, அவங்க வில்லிவாக்கத்துல இருக்கும்போது அவங்க அங்க வந்து தங்குவாங்க, 3 மாசம் 4 மாசம் எல்லாம் இருப்பாங்க கோயம்புத்தூர்ல. ஆமா கோயம்புத்தூர்ல இருந்து. அப்ப அங்க இருக்கக்கூடிய மாலாவில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க எல்லாம் வந்து அஜித்துக்கு தாயார் வந்திருக்காங்க வந்து பாப்பாங்களா இல்லையா, அப்படி வந்து பாக்குற நேரத்துல ஒரு வயசான அம்மா வந்து எங்க அம்மாட்ட சொல்லியிருக்குது, இந்த மாதிரி ஒரு மௌன நீ பெத்ததுக்கு உன்னுடைய வயிறு குடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கு போல. அது அப்படியே அது மனசுல பதிஞ்சிருச்சு. அப்ப இந்த அளவுக்கு உன்னை பத்தி இவ்வளவு பேசுறாங்களா, இதை வந்து பள்ளியில இருக்க போய்தானே, அதனால நீ பள்ளியிலே இருன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க கரெக்டா வந்து 2024 வந்து அவங்க இறந்து போறாங்க. அலுவலகத்துல இருக்கும்போது வில்லிவாக்கத்துல இருந்து நான் வந்த பிறகு அங்கிருந்து 2000 வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த 4 வருஷம் அந்த 5 வருஷம் கேப்பு, அதுல அவங்க இறந்து போனாங்க. இறந்து போகும்போது அவங்க எனக்கு ரொம்ப ஒரு இழப்பு மட்டுமல்ல, அவங்க சின்ன வசியத்தை வந்து எனக்கு மனசுல இன்னும் கொஞ்சம் உறுதியா இருந்துச்சு. அதனாலதான் இமாமத்துல சேரணும் அப்படின்னுங்கிற ஒரு முடிவுல இருந்தேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையே இங்க ஒண்ணு செட் ஆகலன்னு சொல்லிட்டு ஊருக்கே போயிட்டேன். குடும்பத்தையெல்லாம் ஊர்ல கொண்டு போய், ஆமா ஊர்லயே போயிருந்தா அந்த பக்கம் ஏதாவது பாத்துக்கலாம், ஜமாத்துமா வேலை இருந்தா நீங்கியாச்சே, நீ என்னத்தை போட்டு இங்க இருக்கிறதுன்னு போயிட்டேன். ஆனா இங்க இருக்கிற பெரிய பெரிய ஆளுமைகளும் பெரிய பெரிய நிர்வாகத்தில் இருக்கிறவங்களாம் கூட நான் ஊர்ல இருக்கிறத விரும்பல. எப்படியாவது அவர் இங்க கொண்டு வரணும், எப்படியாவது இங்க கொண்டு வரணும் தான் பெரிய பெரிய ஆளுகள்லாம் கூட பேசிக்கிட்டாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு நாள் திடீர்னு நம்ம சாவுல மீதஸ்து, கேஎஸ் சாவுல மீதஸ்து, ஆமா முதல்ல போட்டிக்கிட்டாரு, ஆமா அவரு வந்து எனக்கு போன் பண்ணாரு. நான் வந்து விலகின பிறகு அவர் தான் செக்ரட்டரியா போட்டிருந்தாங்க தற்காலிகமா மாவட்டத்துக்கு. அவர் அடிக்கடி போன் பண்ணுவாரு, இது என்ன செய்யணும், எது பண்ண எது பண்ணோம்னு சொல்லிட்டு. அது எனக்கு கொஞ்சம் கடுப்பாவே இருக்கும், ஏன்னா நம்ம தான் அதை விட்டு வந்து ஒரு மனவேதனையில வந்திருக்கிறோம், திரும்ப இதை பத்தி பேசுறாங்களே கூப்பிடுறாங்களான்ட்டு ஒரு இருக்கும். அதே மாதிரிதான் ஒரு நாள் போன் பண்றாரு. போன் பண்ணும்போது எனக்கு போன் எடுக்கிறதுக்கே எனக்கு கொஞ்சம் இதா இருந்தது, 2-3 ரிங்கு போன் எடுக்கல. சரி என்னதான் சொல்றார் பாக்கலான்ட்டு எடுத்தேன். அப்பதான் அவர் சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு இடத்துல இமாமத்து வேலை வந்திருக்கு, ஏன்னா இவங்க எல்லாத்துக்குமே என்னை இங்க கொண்டு வரணும்னு தான், சாவல மீதி தாகாசிரித்து அது மாதிரி இருந்து எல்லாத்துக்குமே என்ன அபிப்பிராயம்னா என்னை இங்க கொண்டு வரணும், கொண்டு வரணும் அப்படிங்க. அதனால இந்த மாதிரி காலியா இருக்கும், உங்களுக்கு பொருத்தமா இருக்கும், நீங்க வாங்கன்னு எந்த இடம்னு கேட்டேன். கிண்டியில மடுவங்கரை அப்படின்னு சொன்னாங்க. மடுவங்கரை எனக்கு தெரியும், ஏன்னா பல தடவை நாங்க காலம் தூக்கிட்டு வந்திருக்கேன் மாவட்டம், ஆமா பல தரம் வந்திருக்கிறேன், வந்து போயிருக்கிறேன், அதனால இந்த மாலை எனக்கு நல்லா தெரியும். அதனால சரின்னு சொல்லிட்டேன் நான், மடுவங்கரா பரவாயில்ல சரி அப்படின்ட்டு. அப்படி அவருடைய ரெக்கமெண்டேஷன்ல வந்து இங்க சேர்ந்தது. முதல் ஜும்மா நடத்த சொன்னாங்க, அலம்தெல்லாம் நடத்தணும், எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சு, அதுக்கு நீங்களே இருங்கன்னு சொன்னாங்க. அன்னைக்கு 6000 ரூபா சம்பளம், அன்னைக்கு பெரிய சம்பளம் அது, அது எனக்கு ரொம்ப குஷியாக இருந்தது. அதோட சேர்ந்தது இன்ன வரைக்கும் அலமதுல இருந்துட்டு இருக்கிறோம். இங்க வந்து சேரும்போது என்ன வருஷம் இருக்குது? இங்க வந்து 2005 வந்தேன், 2005 மார்ச்ல வந்தேன். மார்ச் இப்போ வந்து நம்ம ஹிஜ்ரி கணக்குப்படி 20 வருஷம் முடிஞ்சிருச்சு. இனி 2005 மார்ச் வந்தா இந்த கணக்குப்படி 20 வருஷம் நிறைவு வரும்.